என்ன மட்டும்தான் பார்க்கணுங்க, எங்கிட்ட மட்டும்தான் பேசணுங்க, என்ன மட்டும்தான் தொட வேணுங்க, எங்கிட்ட மட்டும்தான். உங்கிட்ட மட்டும் போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஒன்ன மட்டும்தான் பாப்பேனம்மா, உங்கிட்ட மட்டும்தான் பேசுவேனம்மா, ஒன்ன மட்டும்தான் தொடுவேனம்மா, உங்கிட்ட மட்டும்தான். நெசம்மா சத்தியமா, என்ன மட்டும்தான் பார்க்கணுங்க, எங்கிட்ட மட்டும்தான் பேசணுங்க. அவாரம் தொப்புக்குள்ள இந்த மாமா உன்னை தேடாத நாளும் இல்ல. அவாரம் பூவை பார்த்து மாமா உனக்கு தேவாரம் பாடி வச்சே. அடிமானே ஏ மாமா வீட்டு தேனே, தென் பாண்டி நாட்டு மீனே. உன்னை மட்டும்தான் பார்ப்பேனம்மா, உங்கிட்ட மட்டும்தான் பேசுவேனம்மா, உன்னை மட்டும்தான் தொடுவேனம்மா, உங்கிட்ட மட்டும்தான். ஆஹா ஆஹா பக்கமா நின்ன சின்ன பொண்ணே, நீ என்ன மறக்கலாமா? அம்மா இருந்தா என்ன மாமா, இனி உன்ன மறப்பேனானா? அட அன்ன கிளி நீ நடந்தா இடையோ மின்னல் கொடி, உன்னை தழுவி கொள்வேனே என்னப்படி. கரும்பு தோட்டத்தில் நின்று கொஞ்சம் நாம கதை கதையாக பேசலாமா? தென்னந்தோப்புக்குள்ளே சென்று நாம் ஒன்னாக தேரோட்டி பார்க்கலாமா? ஒன்ன மட்டும்தான் பார்ப்பேனம்மா, உங்கிட்ட மட்டும்தான் பேசுவேனம்மா, ஒன்ன மட்டும்தான் தொடுவேனம்மா, உங்கிட்ட மட்டும்தான். என்ன மட்டும்தான் பார்க்கணுங்க, எங்கிட்ட மட்டும்தான் பேசணுங்க, என்ன மட்டும்தான் தொட வேணுங்க, எங்கிட்ட மட்டும்தான். அப்பா என் ஃப்ரெண்ட பக்கதாப்பா. அம்மா கண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா. சொல்லுங்கப்பா. அம்மா, உனக்கும் என் மாப்பிள்ள பையன் மருதுவுக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டம்மா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஒரு பொட்ட பிள்ளையா எத்தனை நாளைக்கு தான்மா வீட்டில் வச்சிருக்க முடியும்? காலம் கெட்டு போச்சுமா, அதனால் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நானும் உங்கள் அம்மாவும் முடிவு பண்ணிட்டோமா. அப்பா நீங்கள் முடிவு பண்ணால் போதுமா? பின்ன யார் முடிவு பண்ணுங்கிற? நான் முடிவு பண்ணணும். ஏன் கல்யாணத்துக்கு ஏன் சம்மதம் இல்லாமல் நீங்களா முடிவு எடுத்துட்டு அதுக்கு நான் சம்மதிக்கணுமா? அதான் ஏன்னு கேட்குறேன். ஏம்மா ஏக்கண்ண, இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? ஏன் இவள்
ஓடி போய் பார்த்தம்மா, யாரோ பெத்த எடுத்து குழந்தையா இப்படி அனாதையா போட்டுட்டு போயிட்டாங்களேன்னு நினைச்சு, உன்னை அந்த ஆண்டவனா கொடுத்த பரிசா நினைச்சு உன்னை தூக்கி கொண்டு போய் உங்க அம்மா பக்கத்துல படுக்க வச்சம்மா. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதம்மா. ஏன் அம்மாவுக்கே தெரியாது. 18 வருஷமா பெத்த எடுத்த பிள்ளையாதம்மா. பெத்தவங்க பேச்ச கேட்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு அம்மா ஆளாத நாளே இல்லம்மா. ஏண்டா நாம தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம். போறக்கிற குழந்தையாவது நம்ம சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா. நீ மண்ணல்லி போட்டுறாம்மாப்பா. நீங்க பொய் தானப்ப சொல்றீங்க அப்பா. நீங்க சொல்றது எனக்கு நம்பிக்கையில்லப்பா, எனக்கு நம்பிக்கையில்ல. அனாதை இல்லதானே, உங்க பிள்ளைதானப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுனாலதான நீங்க இப்படி ஒரு பொய் சொன்னீங்க. சொல்லுங்கப்பா, நீங்க சொன்னது பொய் தானே? இல்லம்மா, உன்னை பெத்த எடுத்து வளர்த்தவன் உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே. அப்பா அப்பா, என் மாமன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நீங்க இவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன பொய் சொன்னாலும் சரி, என் மாமன் பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேப்பா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற இல்ல. அது சரி, நீ எப்படி என் பேச்ச கேட்ப? உனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அந்த மருந்து கூட மட்டும்தான். அப்படி இல்லைனா என்னையும் உங்க அம்மாவையும் உங்களுக்காக எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா, தெய்வான டே தமிழ் என்ன மன்னிச்சிடடா. நம்ம காதலா இல்ல அப்பா அம்மாவும் சரான்னு பார்க்கும் போது எனக்கு அப்பா அம்மா உசுரதாண்ட பெருசா தெரியுது. பேசுற வேற எப்படி பேச சொல்ற?
கோபத்துல அப்படி நடந்துகிட்டேன். கோபம் வருமா? எனக்கு கோபம் வரதா? இங்க பாரு, உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. உனக்கு எவ்வளவு ரோசம் இருக்கோ அதே ரோஷம் எனக்கும் இருக்கு. நான் செஞ்சது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிரு. இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? என்ன, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. அதுல ஒரு நாளாச்சு நீ என்ன பார்க்க வந்திருப்பியா? உன்னை பார்க்கணும்னு தோணுமா? நாமளே திட்டு நம்மளே போய் எப்படி நிக்கிறதுன்னு என் மனசாச்சு எனக்கு இடம் கொடுக்கலாமா? சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. என்னால நிக்க முடியல, மயக்கமா வருது. இது 8வது மாசம்மா? வளகாப்பு எப்ப வச்சிருக்கீங்க? இப்போ 6 மாசம்னா அவர் இன்னும் வளகாப்பு பத்தி எதுவும் நினைக்கல. சரிம்மா, வளகாப்புக்காவது சொல்லிவிடுங்க. இந்த அண்ணன் சார்பா என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சிடறேம்மா. சரிண்ணா, கண்டிப்பாக சொல்கிறேன். நான் போயிட்டு வரேண்ணா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போம்மா. சரே, நல்லா இருக்கீங்களா? எங்களை ஞாபகம் இருக்குதா சார்? இந்த ராஜஸ்தான் ரசகுல்லா சார் எப்படிமா மறக்க முடியும்? உங்களை நினைச்சு நினைச்சு தினம் தினம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அரே சாரே, என்ன சொல்லுது? உங்களை நினைச்சு டெய்லி உருகிட்டு இருக்கான். அதான் சொல்றான். சரே, எங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க சரே. இந்த வேலை எங்களுக்கு செட் ஆகல சரே. உங்களுக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, அத வெச்சு நாங்க யோசிச்சு உங்களுக்கு வேலை தரோம். சரே, நான் எஸ்பிஐ பேங்க்ல மேனேஜரா வர்க் பண்ணேன். என்னது, பேங்க்ல வேலை செஞ்சியா? ஆமா சரே. பேங்க்ல நீ வேலை செஞ்சியா இல்ல பேங்க் மேனேஜர் உன்னைய வேலை செஞ்சானா? சரி, இங்க பாருங்க, தப்பு தப்பா பேசுது சாரு. உங்களுக்கு என்ன, என்னோட வேலை எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். காமிங்க. மங்குனி, நீ தான் கஸ்டமர். ஓகேயா? ஓகே. ஹலோ, நான் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து கால் பண்ணது. எஸ்பிஐ பேங்கா? அந்த பேங்க்ல எனக்கு அக்கௌண்டே இல்லையாம்மா. உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு சார்? எனக்கு வேலை ஒண்ணு மட்டும், இந்தியன் பேங்க் தவிர எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இல்ல. அப்படிங்களா சார்? நான் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பக்கத்துல இருக்க இந்தியன் பேங்க்ல இருந்து பேசுறேன் சார். உங்க அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு சார், அதை ஆக்டிவ் பண்ணணும், இல்லைனா துட்டு எடுக்க முடியாது சார். என்னது, அக்கௌண்ட் எக்ஸ்பைர் ஆயிருச்சா? என்னமா சொல்றீங்க? அது இப்ப என்னமா பண்றது? சரி, உங்க அக்கௌண்ட் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நீங்க அதை ரீஆக்டிவ் பண்ணணும். அதுக்கு நீங்க இப்ப எடுக்க வேண்டியது டெபிட் கார்டு. மேடம், கார்டு எடுத்துட்டேன், அப்புறம் என்ன பண்ணணும் சார்? அதுல இருக்கிற 14 நம்பர் சொல்லுங்க. கைக்கு வரும், அதுல 50% அடிக்கணும். ஓ, இதுதான் அந்த பேங்க் மேனேஜர் மேலயோ? என்ன மினி, உனக்கு எந்த வேலையில எக்ஸ்பீரியன்ஸ்? நானா சரே, நான் பிபிஓல
ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ணுதோ? ஆமா, உங்களோட பேஸ்புக்ல ஒரு காய் அனுப்பி இருக்குது பாருங்க. ஆமா வந்திருக்கு. சாரி, உங்களுக்கு சர்வீஸ் வேணுமோ? ஆமா வேணும். 100 ரூபாய்க்கு ஆடியோ கால் பேசுது, 200 ரூபாய்க்கு 200 வீடியோ கால் பேசுது, அப்புறம் நீடு கால்னா ஒரு 500 வீடியோ பேசுது. ஐயோ, காசு கொடுத்தா இதெல்லாம் பண்ணுவீங்களா? சாரே, நீ காசு போட்டு அடுத்த நிமிஷமே உன்னை அப்படியே பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்தவங்களுக்கு 500 மெசேஜ் அனுப்புது. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 ரூபாய் இப்படியே சம்பாதிக்குது. மொத்தத்துல எவ்வளவு உழைச்சு சம்பாதிக்கல, அடுத்து ஜட்டி எப்ப கழட்டுறதுல குறியா இருக்காங்களா? சாரே, வேலை செய்து பிழைச்சா உடம்புல வேர்வை சுட்டு சுட்டா ஒட்டும் இல்ல. அது கிடைக்க யாரு சரே இருக்கார்? டேய் மங்கு, அவங்களே நம்ம கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நம்ம அவங்கள கூடவே வச்சுப்போம். சரி, எங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுவீங்கல்ல சரே? ஓகேவா, நான் போயிட்டு வரேன். வா, நீங்க போயிடு. சூவிலாடும் பட்டாம்பூச்சி கூட இல்ல, ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்.
வாங்கண்ணா வாங்க. அம்மா மாப்பிள்ளை இருக்காரா இல்ல வெளியில போயிட்டாரா? உள்ளதானே இருக்காரு, இருங்க கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. என்னங்க என்னங்க? வாங்க 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 மாப்பிள்ள. என்ன கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு, மூணு பேரும் சேர்ந்து வந்துட்டீங்க. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. அம்மா அது ஒண்ணும் இல்லம்மாமா, பத்திரிக்கை சேமல் வந்துருக்குது, சரி அதான் உங்ககிட்ட காட்டிட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு போறான்னு வந்தோம்மா. எல்லாம் சரியா தான் மாப்பிள்ள இருக்கு. அண்ணே நீங்க எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வீங்க, எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க உங்களை விட்டா யாருன்னா இருக்காங்க. ஆமா ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்காரு? அது ஒன்னும் கட்டிக்க போற பொண்ணு கையால ஒரு கப் காபி குடிக்கலான்னு தான் ஒரு மாதிரி இருக்காரு இல்லனே. ஏய் பாண்டியா சும்மா இருக்க மாட்டியா? அது ஒன்னும் இல்லத்த, அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்றான். காஃபி என்ன மாப்பிள்ள, காஃபி விருந்தே வச்சிடலாம். இப்ப என்ன காஃபி சாப்பிடணும், என் பொண்ணை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் காஃபி கொண்டு வர சொல்றேன். அம்மாடி தென்ற சொல்லுங்கம்மா. அம்மாடி மாப்பிள்ள மாமா எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் காஃபி கொண்டாமா? சரிங்கம்மா. மாப்பிள்ள இப்ப தென்றல் காஃபி கொண்டுட்டு வருவா. இந்த பத்திரிக்கையில எல்லாம் சரியா தான் மாப்பிள்ள இருக்க, இதே மாதிரி அடிக்க சொல்லிருங்க. சரி மச்சான் அதே மாதிரி அடிச்சிடலாம். டேய் சொல்லி விட்டது போதுண்டா, காப்பி எடுத்து குடிடா. டேய் ஐயா வணக்கம். தம்பி நீங்க? ஐயா என் பேர் அன்பு, இவன் தான் என் தம்பி, இவன் பேர் தமிழ். அது இருக்கட்டும் தம்பி, என்ன விஷயமா வந்தீங்க அது சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்கம்மா, உங்கள் பொண்ணு தென்றலும் என் தம்பி தமிழும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க, அதான் பொண்ணு கேட்கலான்னு வந்தோம். என்னது இவரு பொண்ணு ஊந்தம்பியை காதலிக்கிறா? என்னடா புது புது கதையா விடுறீங்க? ஏன் எவ்வளவு தெரிந்தா ஏ வீட்டு மருமகளை நீங்க பொண்ணு கட்டி வந்திருப்பீங்க? என்னது என்னோட தென்றல் உங்க வீட்டு மருமகளா? என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் புரியும்படியே சொல்லுங்க. ஓ உனக்கு புரியும்படியே சொல்லணுமா? தென்றலுக்கு பாக்கு வெத்தல மாட்டி பரிசம், தென்றலுக்கு பாக்கு வெத்தல மாட்டி பரிசம் போட்டு பந்தலுக்கு நாலு குறிச்சு பத்திரம் ஆத்திரா. இப்ப வந்து நீ பொண்ணு கேக்குற? இவனுக்கு என் பெரிய பையன் மருதிக்கும் என் மருமகளுக்கு கல்யாணம் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு. மூக்க முட்டை தின்னுட்டு போட, இந்த பத்திரிக்கை வேணா படிச்சு போடுறான். இல்ல இல்ல என்ன ஓட்டம் அண்ணே, இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு போயிட்டேன்.
என்னது ஊன் தண்டலா தென்றால் இப்போ என்னோட அண்ணிடா பாண்டியா நீயோட நீ ஃப்ரெண்டுடா டே தமிழே நான் மட்டும் எப்படிடா நம்புவேன் நான் ஃப்ரெண்டு தான் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட தென்றலை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பியா இல்லையே அதை விட்டுட்டு இப்போ வந்து நான் அடுத்தவனுக்கு பரிசு போட்ட பொண்ண நான் காதலிக்கிறேன்னு சொல்றது உனக்கே தப்பா தெரியலையாடா தப்புதான்டா நீங்க என்ன சொன்னாலும் சரி நம்ப மாட்டேன் நீங்க கூப்பிடுங்க இத பாருங்க தம்பி இவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே நீங்க நம்புங்க தம்பி இத பாருங்க என் பொண்ணுக்கும் எங்க அண்ணன் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது இவங்க சொன்னா நம்பணும் அம்மா நீங்க உங்க பொண்ணை கூப்பிடுங்க என் தம்பி தமிழ அவங்க காதலிச்சாங்களா இல்லையான்னு நாங்க அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் தம்பி இப்ப என்ன என் பொண்ணே வந்து உன் தம்பியை காதலிச்சாளா இல்லையான்னு நீ வாயாலேயே சொல்லி நீ கேட்கணும் அவ்வளவுதானே இரு கூப்பிடுறான் அம்மா தென்றல் தென்றல் கொஞ்சம் இப்படி வாமா அப்பா கூப்பிட்டீங்களாப்பா ஆமாம்மா நீ இவருடைய தம்பியை காதலிச்சியான் அவன் சொன்னதான் நம்பி இவனும் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறான் அதுக்கு நீயே பதில் சொல்லுமா என்னது இவர் தம்பியை நான் காதலிச்சனா என்னப்பா சொல்றீங்க ஆமா உங்க தம்பி யாரு இவர்தான் என் தம்பி பேரு தமிழ் இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்புறம் எப்படி நான் காதலிச்சிருப்பேன் தென்றல் எனக்கு தெரியல எனக்கு தமிழையும் தெரியாது இங்கிலீஷையும் தெரியாது நீ போய் தானே சொல்ற எனக்கு தெரியாதுன்னு போய் தானே சொல்ற நீ நானும் மறந்துடியா என்னது நீ நானும் பழகிருக்கமா ஏய் உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் அப்புறம் எப்படி நீ நானும் பழகிருப்போம் ஏய் என்ன பெரிய எடுத்த பொண்ணு வளைச்சு பார்த்தா சொத்தெல்லாம் உட்காந்து ஆள்னு குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பத்தை ஒண்ணு பண்றீங்களா அப்பா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது தம்பி போதுமா என் பொண்ணு உன் தம்பி யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டான் இதுக்கப்புறமா நீங்க இங்க நிக்கணுமா முதல்ல என் வீட்டு விட்டு வெளியில் போங்கடா போங்கடா டேய் தம்பி இதுக்கு மேல நம்ம இங்க நிக்கிறோமாடா வாடா போலாம் வாடா இனி போகாது விடிவெள்ளி தூரம் கட்டு மரம் கடலாடி சித்திரமே செப்பு குடமே கட்டு முண்டு காவல் உண்டு நம்ம என்ன செய்யும் இன்று நித்திலமே முத்து ரதமே ஏய் போங்கடா போங்கடா போங்க ஊருக்கு நாலு பேர் இப்படிதான் திரியறீங்கடா இதே வேலையா போச்சுன்னு மாப்பிள அவங்க நடக்கிற சின்ன பசங்க பிச்சைக்காரர் நாயிங்க நாம பாத்துக்கலாம் நம்ம ஆக வேண்டிய காரியா பாக்கலாமா மச்சான் சரி மாப்பிள நீங்க போயிட்டு வாங்க சரி நான் பாத்துக்கலாம் தெய்வானா பொட்ட புள்ளையின பெத்தா
இப்படி 1000 பிரச்சனை வரதான் செய்யும். இதுக்கெல்லாம் நாம கவலைப்பட்டா நம்ம பிள்ளைய கரை சேர்த்த முடியாது. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நம்ம பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. என்ன மனுஷனடா, ஏன் சந்தர்ப்ப சூழ்நிலையோ உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்ல வச்சிருச்சு. எனக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. வருட்டு பேசிக்கிறேன். எங்க போனீங்க இவ்வளவு நேரம் ஆளே காணோம்? அது ஒண்ணு இல்ல கவையா, என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தேன். ஆனா ஆனா என்னங்க, அந்த பொண்ணோட அப்பா இந்த திக்கவ எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி துரத்தி அடிச்சிருப்பாரு அதானே? அது இல்ல கவையா, அவரு பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பொண்ணு என் தம்பி யாருன்னே தெரிலன்னு சொல்லிடுச்சு காவியா. அந்த அவமானத்தை தான் என்னால் தாங்கவே முடியல காவியா, தாங்கவே முடியல. அவமானப்படுத்தாம அப்படியே என்ன அவார்டை தூக்கி கொடுக்க போறாங்க? அவன் சொல்றான் நீங்க நம்பி போயிருக்கீங்க பாத்தீங்களா, உங்களை சொல்லணும். நானும் அவளோ ஒரு வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ண, ஆனா அவ தெரியலன்னு சொன்னாலு எனக்கு தெரியலண்ணே, தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடே. என் மனசு வலிக்குது. டேய் தம்பி வருத்தப்படாத, அண்ணன் நான் இருக்கட்டா உனக்கு. இவெல்லாட்டி என்னடா இவ்வளவுட, நல்ல அழகா ஹம்சமா நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேடா தம்பி. இந்த அண்ணன் இருக்கிறப்ப நீ ஏண்டா கவலைப்படுற, நீ ஏண்டா கவலைப்படுற? அவ என்ன தெரியலன்னு சொன்னது கூட நான் வருத்தப்படல. எல்லாரும் முன்னாடியும் உங்களை அங்க கூட்டிட்டு போய் அவமானப்பட வச்சுட்டேன்.
என்ன பிரயோஜனம் இதெல்லாம்? நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீங்க உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன், உங்க தம்பி என்ன சொன்னாலும் அப்படியே மண்டைய மண்டைய ஆட்டுவீங்களா? ஏய், ஆமாண்டி அப்படிதாண்டி ஆட்டுவேன். எப்படியோ ஆட்டிட்டு போங்க. ஆமா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? போய் பார்த்துட்டு வந்தீங்களா? நீ சொன்ன விஷயமா? என்னது அது? என்னது என்ன விஷயம்? அவ வளகாப்புக்கு ஜோசியர் கிட்ட போய் நாள் குறிச்சிட்டு வர சொன்னே. ஓ, அதுவா? ஆமா காவியா, நான் மறந்துட்டேன். அதானே பார்த்தேன், உங்க தம்பி ஒன்று சொல்லியிருந்தா அப்படியே தட்டாம செஞ்சிருப்பீங்க. நான் சொல்லுவது உங்களுக்கு இலக்காரமா இருக்கு, அப்படிதானே? ஆமாண்டி அப்படிதாண்டி. தம்பி மேல அவ்வளவு பாசம் இருக்கிறது, தம்பி கூட வாழ வேண்டியதானே? என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க? என்ன வெங்காயத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க? ஏய், என்னடி சொன்ன? விட்டா வாய் நீண்டிக்கிட்டே போகுது. இந்த திக்கு வயனுக்காக கொஞ்சம் கூட மோசமா இருக்கு பொண்ணுன்னு நினைக்காம இப்படி போட்டு அடிக்கிறேன். டேய், உன்னாலதான்டா இத்தனை நிலைமை. உன்னே என்ன பண்றேன்னு பாரு. அண்ணே, என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை? பேசாம எங்கேயாவது போயிட்டு வரேன். டேய் தமிழ், இப்படிலாம் பேசாதரா, எங்கடா போக போற? இந்த அண்ணனை விட்டு நீ எங்கடா போற சொல்றா? நீ எங்கேயும் போக கூடாது, நீ என் கூடவே தான் இருக்கணும். எப்பவும் நீ என் கூடவே தான்டா இருக்கணும், கூடவே தான் இருக்கணும். அண்ணே, என்னதான் இருந்தாலும் கர்ப்பமா இருக்கிற பொண்ண கை நீட்டு இருக்க கூடாதுன்னு. டேய், நீ சும்மா இருறா. அவளெல்லாம் இப்படி அடிச்சாதாண்டா திருந்துவா. எப்ப பார்த்தாலும் நொய் 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 நொய்னு பேசியே சாவடிக்கிறாடா. இப்ப என்ன நடந்துருச்சு? வளகாப்புக்கு ஜோசியரை பார்க்க சொன்னான், மறந்துட்டேன். அதுக்காக இப்படியா பேசுறது? கட்டின புருஷன் கூட பார்க்காம வாயா போயான்னு பேசுறா. நானும் எவ்வளவு நாள் தான்டா பொறுத்துக்கிறது? அண்ணே, அண்ணி உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. அந்த உரிமையில தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. எதுவும் மனசுல வச்சுக்காது. எங்க நம்ம மேல பாசம் காட்டாம இந்த திக்கு வாய் மேலேயே பாசம் காட்டிடுவாங்க அப்படின்னதா? டே தம்பி, நானும் அப்படிதான்டா நினைச்சேன். ஆனா அவ பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது பாசமா இல்ல வேஷமானே எனக்கு தெரியலடா. அண்ணே, நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. அண்ணி போக போக நம்ம பாசத்து மனசுல ஆயிர கவலை இருந்தாலும் ஆனா எனக்காக ஆறுதல் சொல்ற இல்லையா? நீ தானா என்ன தம்பி. உன்னை தம்பின்னு சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்டா. என்ன
யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த திக்குவாயனுக்கு நீ ராகமாக இருப்பேன்னு நினைச்ச. ஆனா என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி என் வாழ்க்கையை அழிக்க வந்த சோகம் ஆயிட்டியடி. ராகம் எல்லாம் இங்கே நீதானே, உன எண்ணாத நாளேது பூமானே, அடி உன்னோடு நானும் வந்து சேராது, என் தேகம் மண்ணில் இங்கே சாயாது, கங்கை ஒரு கரை கட்டலாம், காவிரிக்கும் அணை கட்டலாம், காதலுக்கே என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்டா. பெரிய பையனுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு, குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும், புரிஞ்சுதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த கிறுக்கு பையன் ஒருத்தன் வந்து என்னமோ கசமசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த நாய் வந்தானா நாலு தட்டி தட்டி தூக்கி போட்டுற. ஏன்னா இந்த விஷயம் உங்கள்கிட்ட சொன்னாதான் கச்சிதமாக பண்ணுவானு தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், சொல்கிறத புரியுதா? சரி வச்சிட்டுமா? பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சாச்சு, இந்தாங்கப்பா மீதி பத்திரிக்கை. ஏய், எங்கடா அந்த புது மாப்பிள்ள? அந்த குடிகாரன் எங்கள் அண்ணன் பத்த மகன். என்னது, உங்கள் அண்ணன் பையனாப்பா? என்னப்பா சொல்றீங்க? ஓ, உனக்கு தெரியாது இல்ல? ஏ வா சொல்றேன். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? ஆமாடா பாண்டியா. அதெல்லாம் சரிப்பா, மருது உங்க பையன் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்குப்பா உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குடா. அது என்னப்பா காரணம்? அதுக்கு காரணம் அந்த தென்னவன் தான்டா. என்னது, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தென்னவன் மாமாவா? ஆமா பாண்டியா. ஏன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்துட்டு என் சித்தப்பா பொண்ணை கட்டிட்டு போயிட்டான். அதனாலதான் அவன் பொண்ண இந்த குடிகார கட்டி வச்சு நாம படுத்துற கொடுமையில கொடுமையில இங்க அவன் பொண்ணு அழுவா, அங்க அந்த தென்னவ பரியாசு நாய் அவளனும் அத பார்த்து நாம சந்தோஷப்படுறோம், சந்தோஷப்படுறோம். அப்பா, அதுக்கு அந்த பொண்ணு என்னப்பா பாவம் செஞ்சா? அதனால அவ வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டும்பா. அவளனா நீ அவன் பொண்ணு வச்சிருக்கியா? அப்பா, அது எப்படிப்பா கரெக்டா சொல்றீங்க? டேய், நான் மெத்த மவன்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதனாலதான் அந்த காலத்துல பெரிய சொல்லிருக்காங்க, அண்ணன் பொண்டாட்டி அரப்பண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தா பொண்டாட்டின்னு சொல்லு. அவனுக்கு வேணும்னா அரப்பண்டாட்டியா இருக்கலாம், உனக்கு ஆயுசு முழுக்க பொண்டாட்டி இல்ல,
கடைசி முடிக்க வப்பாட்டியா நீ வச்சுக்கடா. டே தெனவா, இத்தனை வருஷமா நீ சந்தோஷமா இருந்திருப்ப, எங்க அப்பா அழுதுகிட்டு இருந்தாரு, இனி நாங்க சிரிக்கிற காலம் வந்துருச்சு, நீ அழுகுற காலமும் வந்துருச்சு. கல்யாணம் மட்டும் முடியட்டும், நாங்க என்ன பண்றோன்னு பாடுறா. அப்படி சொல்ற சிங்க குட்டு. ஏ மாமனே, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும், இது வெளியில லீக் அவுட் பண்ணிராத. புரியுதா அப்பா? இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க, ஏதாவது பார்ட்டி கீட்டு போலாமா? ஏய் ஜமாயிச்சிருவோம்டா, நம்ம வாழ்றதுக்கன்னே என்ஜாய் பண்ணுறது பொறுத்திருக்கணும்டா. பண்ணுவோம். அன்னச்சா 500 வோல்டேஜ் அடியும் மேல நீதா.
ஆமா தென்றல். ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கா? இல்லப்பா நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அம்மா உன்னை பெத்துக்காம இருக்கலாம், ஆனா 18 வருஷமா இந்த மாரிலையும் தோர்லையும் உன்னை தூக்கி வளர்த்தணும்மா. நீ நல்லா இருந்தா எப்படி இருப்ப, நல்லா இல்லைன்னா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியுமா. எதா இருந்தாலும் நீ சொல்லாதம்மா எனக்கு தெரியும். அப்பா நான் இன்னொருத்தருக்கு மனைவியாக இன்னொரு வீட்டுக்கு போக போறேன். இனிமே எனக்கு எல்லாமே அவருதான் அப்பா. என்ன பெத்தவங்க யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியலப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் புறாவோ ஏன் அப்பா அம்மா யாருன்னா அது நீங்களும் அம்மாவும் தான்ப்பா. அப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி உங்க மகளா உங்க கையால ஒரு வயசு சாப்பாடு எனக்கு ஊட்டி வர்றீங்களாப்பா. அம்மா நான் உனக்கு ஊட்டு விடாமா, நான் வேற யாருக்குமா சாப்பாடு ஊட்டி விட போறேன், என் தங்கத்துக்கு நான் ஊட்டி விடுறேம்மா. தென்றல் நான் உன்ன தூக்கி வளர்த்தன அப்பாவா இருக்கலாமா, ஆனா அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்தாலும் நீ என்னைக்குமே நீ ஏன் பொண்ணுமா, நீ ஏன் பொண்ணுப்பா. ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க பெத்த தாய் தாக்கப்பா பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையா எனக்கு தத்த எடுத்த அப்பா நான் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக நீ லவ் பண்ணா விட்டுட்டு நான் சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாத்து படிக்கிறேன்னு சொன்ன பாத்தியம்மா. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு மகளா வந்து பிறக்கணும்மா. கனவில் நினைவாக நினைவில் கனவாக கலந்தாள் காதல் தேவி, உறவின் பலனாக கடலில் அமுதாக பிறந்தாய் நீயும் கனியே. காண கிடைக்காத பிள்ளை வரமே கண்ணில் ஜொலிக்கிற வைரமே, கோடி கொடுத்தாலும் உன்னை போல செல்வம் கிடைக்க வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழே குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே. என்னங்க இன்னும் விடிஞ்சா கல்யாணம், ஆனால் ரெண்டு பேரும் அப்பனும் மகளும் இப்படி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? அடியே உங்கள் அப்பா தான் உன்னை பிரிய முடியலேன்னு துக்கத்தில் அழுகிறாரு. உனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது, நீ எதுக்கிடையே அழுகிற? என்னது நான் அழறேனா? நானும் ஒன்றும் அழலையே, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் தெரியுமா? இனிமே உன் தொல்லையே இருக்காது பாரு. எங்கள் பாரு தெய்வனே, இனிமே எங்க அப்பாவை நீ பத்திரமா பாத்துக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? என்னடி என்ன பெத்த அம்மாவே பேர் சொல்லி கூப்பிடுறியா உன்னிக்குதுப்பா? ஏண்டே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? கல்யாணம் நாளைக்கு வச்சுட்டு விளையாண்டு
என்ன மச்சான், எல்லாரும் வந்துட்டாங்களே? மாப்பிள, எல்லாரும் வந்துட்டாங்க மாப்பிள. ஒரு முக்கியமான ஆளு வந்துகிட்டு இருக்கிறாரு, ஒரு அஞ்சு நிமிஷம் போருங்க, பண்ணிடலாம். ஆ சரி சரி. டே பாண்டியா, என்ன பண்ணுறீங்க? ஆவடி காலேஜ் பாருங்கடா, ரெடி பண்ணுங்கடா. ஆமா மாப்பிள, எல்லாரும் வந்துட்டாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்ட சொல்லுங்க. சரி, ஏய் கட்டுமலை கட்டுமலை, நிறுத்துங்க. யாராவா என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ யாரா? நாண்டா தமிழ். என்னடா இவன் தமிழ் இங்கிலீஷ்னு ஒரு உளையிட்டு இருக்கா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா இருக்காதாரா? ஏமாத்திட்டீங்களா? ஏய், நான் தான் ஒன்ற அன்னைக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டேல, எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ற? எதுக்காக இப்ப என் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அப்போ காலேஜ்ல பொய்யா? சொல்ல அவன் அப்படிதான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க மாமா. ஏ பாண்டியா புடா, இவன் என் மருமகள சொல்லிட்டா, இவனை பிடிச்சி கையில் ஒரு தூக்கி அறியா அடிடா. என்ன மன்னிச்சு, மானே மலை தந்த தேனே உனக்கென்று தானே, வந்தேன் உயிர் கொண்டு வாழ்ந்தேன் தினம் இங்கு நானே, காதல் மணி தீபம் காற்றில் அணைகின்ற நேரம், காண வருவேன் பாடி பாடி அழைத்தே, ஒரு பாசராகம் இசைத்தே, பாடி பாடி அழைத்தே, ஒரு பாசராகம் இசைத்தே, மஞ்சள் நிலாவை போலே செஞ்சில் உலாவுமானே, உயிரில் கலந்த உயிரை நினைந்து துடித்தேன், பாடி பாடி அழைத்தே, ஒரு பாசராகம் இசைத்தே, பாடி பாடி அழைத்தே, ஒரு பாசராகம் இசைத்தே. ஒரு மனது விலக, ஒரு மனது உனது மனம், இரு மனமா
பழைய நினைவுகளை இனிய கனவுகளை பலியிடத்தான் திருமணமா நமது உறவு என்ன பழங்கதையா நொடியில் மறந்து விடும் சிறுகதையா விதியை நினைத்து மனம் அழுகிறதே விழியில் அருவி வந்து வழிகிறதே காதல் வசந்தமே என் வாழ்வின் சுகந்தமே என்னை நீயா மறந்தது பாசராகம் இசைத்தே பாடி பாடி அழைத்தே ஒரு பாசராகம் இசைத்தே மஞ்சள் நிலாவை போலே நெஞ்சில் உலாவுமானே உயிரில் கலந்த உயிரை நினைந்து துடித்தேன் பாடி பாடி அழைத்தே ஒரு பாசராகம் இசைத்தே பாடி பாடி அழைத்தே ஒரு பாசராகம் இசைத்தே பொங்கியது கண்ணிலது தங்கியது துன்பமடி தங்க மயிலே கங்கை நதி பொங்கியது கண்ணிலது தங்கியது துன்பமடி தங்க மயிலே இன்பமொழி சொன்ன கிளி மௌனமென நின்ற நிலை என்னவது தந்து விடடி சொன்ன கிளி மௌனமென நின்ற நிலை என்ன பதில் தந்து விடடி சட்டி இது சுட்டதென விட்டு விடவா சத்தியமும் இன்று முதல் பட்டு விடவா அன்பு நதி இன்ப நதி பற்றி விடவா பச்சை மரம் பட்டதென வெட்டி விடவா உள்ள மதில் உள்ள என தள்ளி விடவா ஒத்துறவு அற்றதென சொல்லி விடவா ஜென்மமோடு ஜென்மென வந்த உறவு வெட்டிவிட எண்ணுவது என் அழகு உள்ள மதில் உள்ள என தள்ளிவிடவா உட்புறவு அற்றதென சொல்லிவிடவா ஜென்மமோடு ஜென்மமென வந்த உறவு வெட்டிவிட எண்ணுவது என் அழகு என் அழகு காரில் போங்க நாங்க பின்னாடி வரோம் சரிங்கப்பா அம்மா இனிமே நீதாமா அப்பா பத்திரமா பாத்துக்கணும் இப்ப யார கல்யாணம் பண்ணிட்டு போற எங்க அண்ணன் மகனை தானே பார்த்து போற அங்க எங்க அண்ணன் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்குவாரு அழகாம போயிட்டு வாமா அப்பா நான் போயிட்டு வரப்பா சரிப்பா
நீங்க ஆசைப்படுற மாதிரியே நான் வாழ்றேன். அப்போ போயிட்டு வரப்பா. என்ன மாப்பிள அழுவுறியாட்டி இருக்கு? ஒண்ணு அழுவானது நிறைய சீனுக்கு இருக்கு. இப்பயே அழுது கொட்டிட்டா எப்படி? இல்லைண்ணா, 18 வருஷமா அந்த பிள்ளைய தூக்கி தூக்கி வளர்த்தாரு. மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தாரு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த வீட்டுக்கு போறது அவரால் தாங்க முடியல, அதான் அழுதுட்டு இருக்காரு. ஏன் மாப்பிள ஒரு மாதிரியா பேசுறீங்க? யோ பெரிய மனுஷா, உன் பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு போய் நல்லா வாழ வைப்போம் நினைச்சியா? நீ செஞ்ச காரியத்துக்கு நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. மாப்பிள ஒரு சின்ன பையன், என்னென்னமா பேசுறான். பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே மாப்பிள. அதுக்கு சந்தர்ப்பமோ விசியாசம் எல்லாம் கரெக்டா கேந்தது. இனிமே பாடா இந்த ஈஸ்வரன். ரெண்டு பேரும் திரு திரு முழிக்கிறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணும் புரியலையா? ஏன் தங்கச்சி ஏமாத்திட்டு இந்த சிரிக்க நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா? ஏன் தங்கச்சி உன்னை நினைச்சு செத்து போயிட்டா? அப்படி இருக்கும் ஏன் செத்து? ஏன் தங்கச்சி செத்துக்கு நீ தான காரணம். அதுக்கு பழி வாங்க வேணாம். அதனாலதான் உங்ககிட்ட நல்லவமா நடிச்சேன். பட்ட கால படும் சுட்ட கால சுடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பழமொழி சரியான எடுத்துக்காட்டு நீ தாண்டா. நான் செஞ்ச தப்புக்கு என் பிள்ளைய பழி வாங்கிறாதீங்க. இதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வினை வித்தா வினை அறுப்பான், முற்பகல் செய்து பிற்பகல் விளையும். நீ முற்பகல் செஞ்ச பிற்பகல் உன் பொண்ணு தான் விளைவிக்க போற. அத நீ எப்படி பார்க்க போற? அங்க உன் பொண்ணு அழுவா, இங்க நீ அழுவ. இத பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம். யோ பெரிய மனுஷா, இனிமேதான் எங்க ஆட்டம் ஆட்டமே ஆரம்பம். பார்த்தே தெய்வான கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷத்துல அவங்க என்ன பேசுறாங்க? எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டமேங்க. அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்களோ தெரியலையே.
செய்வானா? நாம செஞ்ச பாவம். என் புள்ளைய பழி எடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. இவன் யாருங்க? அந்த கடவுள் கொடுத்த வரங்க. அப்படி இருக்கும் போது இவன் நெருப்பு. இந்த நெருப்பை அவங்க தொட்டா சாம்பலா போயிடுவாங்க. அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க. ராஜஸ்தான்ல இருந்து வந்து என்னை எல்லாத்தையும் ஏமாத்தி நீங்களும் ஏமாறதுக்கு வந்துட்டீங்களாடாப்பா. இங்க ஒருத்தனாப்பா சேட்டு பரவாயில்லையே. சேட்டுலடா நானு அவங்ககிட்ட ஏமாந்தவன். அவன் தான் ஏமாத்திட்டு போயிட்டானு. எங்க போயிட்டான்? எங்க போயிட்டானு தெரியல. ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல இருக்கிறானா இல்ல எங்க இருக்கிறானோ யாருக்கும் தெரியும் சொல்லு. நம்மளுக்கு எதுவும் தெரியல சேட்டு. என்ன நடக்குதுன்னு எனக்கு காலையில இருந்து ஒண்ணுமே புரியல. நீ ஏன்டா உன் பங்குக்கு நீயும் பேசாம எதுவுமே பேச விரும்பல. நீ மட்டும் ஏன்டா பேசாம நிக்கிற? நீயும் அடி வாங்கறதுக்கு வந்திருக்கியா? பேசினாலும் ஒன்னாக போறதில்ல, பேசாம இருந்தாலும் ஒன்னாக போறதில்ல. கடைசியில நீங்க தான் நடிச்சாகணும். சரி சேட்டு, ரெண்டு பொம்பளைங்களை வேலைக்கு வச்சிருந்தானுமே எங்க அவளுக்கு காணும்? சேட்ட சும்மா போய் சொல்லாத சேட்ட. வேற உள்ளது ஒழிச்சு வச்சிருப்ப. ஓ கூட்டுவா. ஐயோ அடே ஜோனி, அடே பெனி, எப்படி உள்ள வரவீங்களா? வாங்கம்மா. பேசுமா, வந்து நின்னுகிட்ட எவ்வளவு நேரமா மூஞ்சியவே மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க. நீங்க யாரு? நான் உன் சேட்டுக்கிட்ட ஏமாந்து போனவன். இந்த பாரு சேட்டே, நாங்க பழைய காசு இருக்குல்ல அதை வாங்கிட்டு போலான்னு வந்தது. பழைய காசு எங்க இருக்குது? நீ எந்த செட்டு கிட்ட கொடுத்த பழைய காசு? அத நீ ஸ்கிரிப்ட்ல எழுதி தரலையே. நான் சொல்றது அதன இருந்தாதானே மனப்பாடம் பண்ண. அது எழுதி தொலைக்கறானா? அந்த எழுதுறவங்க இதெல்லாம் கேட்டானா இல்ல டைப் அடிச்சவங்க தான் கேட்டானா? சரி இப்போ ஏமாந்ததுக்கு என்ன பண்ணலாம் சார்? அங்க பாரு, இங்க என்ன ரணங்கள பண்ணிட்டு இருக்கறான். இங்க பாரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு பேரும். நீங்க என்ன பண்ணவேனா சாஃபே, நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஊட்டியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாமா? எங்க வாமேனி போலாம். போவீங்கடா, கொஞ்ச நேரம் இருங்கடா. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். நம்ம போலாம். ஜெனி பை. நீ போலான்னு போடலான்னு முடிவு பண்ணிட்ட, போடா. சரி நீ சொல்லுமா, உன் பங்குக்கு ஏதாவது? ஏன் பங்குக்கு எதுவும் இல்ல சார், நாங்க இப்படி போறோம். எப்படி போறீங்க? இப்படி. நீ என்ன ஜோடி இல்லாம போறிய? நான் வரட்டுமா? இதுதான் தவறான செயல். என்ன விளக்கு பிடிக்க சொல்ற? அப்பா மஞ்சநாயகனூரே வித்துப்படுவான். ராஜஸ்தான்ல வந்து இருந்து வந்து இந்த மஞ்சநாயக்கனூர்காரங்களே என்ன ஆட்ட ஆட்டுறாளுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அடுத்த சீன் வருவாளுங்கள பேசிக்கலாம். பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அதை விற்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஓ மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சான், ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சான், வச்சதில்ல என்னடி உண்டாச்சு. நாம் பூவே எடுத்து, நாம் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால.
சத்தியமாவன் சொன்னத ஒத்துக்கணும். சரிதான் சரிதான், அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சுகந்தான் சுகந்தான், அத்தியமாவன் சொன்னத ஒத்துக்கணும். சரிதான் சரிதான், அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சுகந்தான் சுகந்தான், தென்பழனி சந்தனந்தா இங்கு ஒரு பெண்டாச்சா. என்னவும் எண்ணம்டா என்ன கண்டு உண்டாச்சா. முந்தானையா இழுக்கட்டுமா சும்மா இரு. ஒரு முத்தாரத்தை பதிக்கட்டுமா கொஞ்சம் பாரு. அடிப்பூவே பொண்ணே கண்ணே இங்கே வா. நீ பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிற தன்னால. அவளுக்கு புரியலையாமா, போக போக புரிஞ்சுக்குவா. எல்லா புருஷனும் முதலிரவுக்கு பால் பழம் ஸ்வீட்னு தான் கொண்டு வர சொல்லுவாங்க. ஆனா உன் புருஷன் என்ன கொண்டு வர சொல்லிக்கான்னு பாக்குறியா? இரு கொண்டு வர.
இதெல்லாம் தான் உன் புருஷன் கொண்டு வர சொன்னது. எனக்கு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நாங்க ஏமாத்துல உங்க அப்ப எங்களை பத்தி விசாரிக்காமையே உன்னை பொண்ணு கட்டி கொடுத்துருப்பான். எங்களை ஏமாத்தனுங்கள இப்பவே எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ணனு மட்டும் பாருங்க. ஏய் எல்ரே, இனி ஒரு அடி எடுத்து வச்ச நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணன் ஓவரா குடிச்சிட்டான், அதனாலதான் மயங்கி விழுந்துட்டான். நீ எல்லாம் ஒரு மனுஷன கூட பிறந்த மயங்கி விழுந்து கிடக்கிறான்னு சொல்றேன், இப்படி சிரிச்சுட்டு பதில் சொல்றீங்க? அவன் தான் சின்னவன், நீங்க பெரிய மனுஷன் தானே? இவரு உனக்கு பிறந்தானா இல்ல ஊராருக்கு பிறந்தானா? ஆமாண்டே, அவன் எனக்கு பிறந்தவன் இல்ல, எங்க அண்ணனுக்கு பிறந்தவன் தான். இவங்க அப்பங்கார இவன் சாவரப்ப இவன் பேர்ல சொத்தை எழுதி வச்சு போயிட்டான். இவனை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டதான் அந்த சொத்து எனக்கு வந்து சேரும். அப்ப அப்ப எதுக்கு இவனை என்ன கல்யாணம் பண்ணி வச்சு நீ கேப்ப? இதுக்கு காரணம் உங்க அப்ப தெனவுதாண்டு. அவன் என் தங்கச்சி பண்ண துரோகத்துக்கு நீ நீ அனுபவிக்க போற. அப்பா என்னப்பா இவகிட்ட வள வளன்னு பேசிக்கிட்டு? ஆக வேண்டியத பாருங்கப்பா, இன்னைக்கு எங்க அண்ணனுக்கும் இவளுக்கும் முதலிரவு, அவன் மயங்கிட்டான், அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவ கூட. என்னது? அதனால அவன் பொண்ண இவனை ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்ட வச்சுக்கலாம் இருக்கியா? ஆமாப்பா, என்னைக்கு இவளை முத முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே இவன் மேல ஆசை வச்சுட்டேன்ப்பா. ஏய் மாமனே, என்னதான் இருந்தாலும் நீ கேக்குற தப்புடா. அப்பா நீங்க தானப்பா சொன்னீங்க அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டின்னு? சொன்ன மருமகளே, உன் புருஷன் எப்படி மயங்கி கிடக்கிறான்? நீ நமக்கு முதல்ல ஒன்னும் ஆசை ஆசையா வந்திருப்ப, உன் ஆசையா கிடைப்போனும். ஏ அரும மகன் பாண்டிய அனுபவிச்சிட்டோம். ஏய் பாண்டியா போடுறா. அப்ப இங்க பாரு, இப்படி ஒரு தப்பான எண்ணத்தோட இனிமே என் பக்கத்துல வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரத, ஏய் உன் அப்ப அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டின்னு சொன்னானே, அதே மாதிரி அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி சொல்லி கொடுக்கலையா உனக்கு? ஏய் இந்த விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் பிரச்சனை பண்ணணும் நினைச்சேன். இனிமே நான் அதை செய்ய போறது இல்ல. ஏ புருஷன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அவரை திருத்தி அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்றது மட்டும் பாருங்க.
அவங்ககிட்ட போய் பொண்டாட்டி வேணுமா போதை வேணுமான்னு கேட்டேன்னு வச்சுக்கவே, எனக்கு சத்தியமா போதை தான் வேணும்னு சொல்லுவான். அவனை நீ திருத்த போறியா பார்க்கலாண்டு? இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காக்க வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காக்க வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். பேசும் மூடர்வாயை மூடுவோம், மானம் காக்கும் மாந்தர் யாக்கும் மாலை வாங்கி போடுவோம். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர்வாயை மூடுவோம், மானம் காக்கும் மாந்தர் யாக்கும் மாலை வாங்கி போடுவோம். வீடு காக்கும் பெண்ணை வாட்டி நாடும் ஏடும் பேச வேண்டும். தந்தை பார்த்து பார்த்து மாப்பிள மாப்பிள அம்மா காவியா தமிழ் என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சு சொல்றா? மாப்பிள நீங்களா சொல்லுங்க மாப்பிள, என்னடா ஆச்சு உன் கைக்கு சொல்லுடா. மாப்பிள நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. உங்க தம்பி அந்த தென்னவன் பொண்ணு கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டார். அதுதான் அவர் சம்பந்தி கோடீஸ்வரன் இவரை ஆளை வச்சு அடித்து கையை உடச்சிட்டாரு மாப்பிள. டேய் தம்பி நீ ஏடா அங்கே போன? எதுக்கு போயிருப்பான்? அந்த பிள்ளைக்கு எனக்கு கல்யாணம் இல்லை, அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலான்னு போயிருப்பான். அதுதான் அவங்க வீட்டில் நல்லா கையை காலை உடச்சி அமுச்சுட்ருக்காங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நல்லா இருக்காது. ஏண்டி கை ஒடிஞ்சு வந்திருக்கான், அவனுக்கு ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி பேசுறியாடி? ஏன்னா இவன் கொழுப்பெடுத்து போய் அங்க போய் கை கால் அடிபட்டு வருவான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நிறுத்துங்க மாப்பிள, ஏன் கண்ணு முன்னாடியே நிற மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம ஏன் தங்கச்சி எப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு மேல ஒரு அடி என் தங்கச்சி மேல பட்டுது நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்படிதானா இப்ப பத்தலையில போட்டு அடிச்சுட்டே இருக்காரு? ஏண்டி இப்படி போய் பேசுற? நான் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறேனா? ஏண்டி இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை அடிச்சேன்னு போய் பேசுறேடா. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, இருந்தால் வரைக்கும் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சிரிச்சு பேசிருப்பீங்களா? இல்ல நீங்க அதை வெளியே கூட்டிட்டு போயிருப்பீங்களா? இப்ப பார்த்தாலும் தம்பி 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 தானே கட்டிட்டு அழுறீங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேலயும் இந்த வீட்டுல உங்க கூட வாழ நான் தயாரா இல்ல. நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போறேன். அண்ணா வாண்ட போல. அண்ணே நிலுங்க, என்னால உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வேணாம். நல்லா இருந்த குடும்பத்தை இந்த திக்குவாய பிரிச்சுதான் வேணாண்டு. சுவர் இருந்தா தான் சித்திர வரைய முடியும். அது போலதான் நீங்க இல்லாத இந்த வீட்டுல எங்க அண்ணனும் வாழ முடியாது, வாழ முடியாது. நீங்களும் எங்க அண்ணனும் நல்லபடியா 100 வருஷம் பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமும் வாழணும். அத நான் பார்க்கணும்.
அதனால இந்த வீட்டு போய் தம்பி, அவளுக்காக நீ ஏண்டா போற? அவளுக்காக நீ ஏண்டா போற? அதுவும் இந்த நிலைமையில உன்னை வீட்டை விட்டு வெளியேறிப்பிட்டு இந்த அண்ணன் மட்டும் நிம்மதியா இருந்துடா. சொல்லு, நான் சொல்றத கேள்றா. அண்ணே, நான் சொல்றத இந்த ஒரு ஒரு வாட்டி நீ கேளுட. நீ கேளு, நீ கேளு. அடியே உன்னை இந்த நிலைமையில வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நான் மட்டும் இங்க எப்படா நிம்மதியா இருப்பேன்? டேய் தம்பி, சொல்றதே கேளுடா. வேணாண்டா, நீ இங்கே இருடா. இல்ல போயிடுடா, அப்படியே போயிடு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். தப்பி தவறி கூட என் வளகாப்புக்கு வந்துடாது. போ. காலையிலிருந்து அந்த போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்கள. வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. மணி 12 ஆகுது. என்ன சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துக்காக? எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாம் தேவா. நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவன் இங்க எப்படி இருக்கிறாளோ என்ன பண்ண? அவளுக்கு ஒன்றும் ஆகாதுங்க, அவளுக்கு ஒன்றும் வராது. நம்ம பொண்ணு நல்லதாக இருப்பா. நீங்க தைரியமா இருங்க. அதுக்குள்ள தெய்வானா, உங்க அண்ணா கல்யாணத்து அண்ணிக்கு என்னென்னமா பேசுனா. என் கண்ணன் பையன், என் கண்ணன் பையன்னு சொல்லி என் பிள்ளைய ஒன்றும் தெரியாதவளை கல்யாணம் பண்ணி வச்சா. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நிமிஷமே அவன் என்னென்ன பேசுனா பாத்தியா தெய்வானா? அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம பெத்த பொண்ணு தைரியமானவங்க, அவளை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்க அழகா பாருங்க. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கங்கிற மாதிரி நாம செஞ்ச பாவத்துக்கு என் பிள்ளைய பழி எடுக்கிறாங்க. தெய்வானா நாம இப்படியே அழுதுகிட்டு இருந்தா நல்லா இருக்கா? தெய்வானா நாம ஒரு எட்டு போய் போய் பார்த்துட்டு வரலாம். தெய்வானா போலங்க, போலாம். நாளைக்கு போய் நம்ம பிள்ளைய பார்த்துட்டு வரலாம். ஆனா இப்ப கொஞ்சமா சாப்பிடுங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இருங்க. இதாங்க, சாப்பிடுங்க.
என்ன மாப்பிள சாப்பிட போல் இருக்கு அங்கே என்னன்னா அப்பனும் ஆத்தால பிரிஞ்ச துக்கத்துல உன் பொண்ணு அழுதுட்டு இருக்கா நீ சொர்ணகட்ட நாய் இங்க சாப்பிடுற மூக்க முட்டை தின்னுபிட்டு முட்டிக்கால தேவதாரிக்கு உக்காந்துருக்க ஆமாடா உனக்கு எப்படா தெரியும் அடுத்து உங்க சரத்தை நீ என்னைக்குதான் புரிஞ்சிருக்க அடப்பாவி சண்டாளா ஒரு பாய் சோத்த கூட நிம்மதியா சாப்பிட விட மாட்டியா உனக்கு நாங்க என்னடா கிணத்துல வச்சோம் எங்களை ஏன் உயிரோட சாகடிச்சிட்டு இருக்க என்னது என்ன துரோகம் பண்ணலையா நீங்க என்ன துரோகம் பண்ணல நீங்க பண்ண துரோகத்தாலதான் ஏன் கூட பிறந்த பொறுப்பை எழுதிட்டு நான் தலைவர் மாணிக்கிறேன் என்னது உயிரோட நான் உன்ன சாவடிக்கிறேனா அதுக்குள்ள நீங்க செத்துட்டோம் எப்படி ஒண்ணு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு நிறைய இருக்கு பாட்டுமா நான் போய் திரும்ப வரேன் எனக்கு மனசு உடைஞ்சதா பாசம் வச்ச பாவத்துக்கு வழி வந்து சேர்ந்ததா குத்தமில்லா கோயில் ஒன்று குண்டுபட்டு சரிஞ்சதா சாமி கும்பிடுறியா எவ குடும்பத்தை கெடுக்கலான்னு கும்பிடுறியா இல்ல உண்டும் எவ கைகால் உடைக்கலான்னு கும்பிடுறியா இல்ல இல்ல நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகார தேடா சாமி கும்பிட்டுருக்க நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறியா நீ நீ செஞ்சது பாவல் துரோகம் பாவத்துக்கு கூட மடிப்பு இருக்கு ஆனா துரோகத்துக்கு மடிப்பா இல்ல நான் வேணும்னு யாருக்கும் துரோகம் பண்ணல சந்தர்ப்பையும் சூழ்நிலை தான் என்ன அப்படி பண்ண வச்சிடுச்சு என்ன மன்னிச்சுடா தமிழ் என்ன மன்னிச்சுடு என்ன கேட்ட மன்னிப்பா உடைய வடிக்க யாரு இதுக்கு மேல மடிப்பு கேட்டா கையில் ஏற்பட்ட காய் போயிடுவா கால காலமா இத ஆமையில யாராத்துறது இத போவழியில் போலபாபு போலபாபு இப்பேற்பட்ட
காதலிச்ச அப்படிங்கும் போது எனக்கு வெக்கமா வருது. பேரை சொல்லுவேன் போதடா தமிழ், போதும் தயவு செஞ்சு என்ன வார்த்தையெல்லாம் கல்லாதடா. உன் தென்றல் பத்தி நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கல்ல. எங்க அப்பா எனக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம்னு சொன்ன நிமிஷத்துல இருந்து உன்னை நினைச்சு அழாத நாளே இல்ல தெரியுமா? என் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றேன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியுமா?